எத்தனை ஃபோட்டோஸு, எத்தனை வீடியோஸு, எத்தனை ஃபைல்ஸு, அடாடாட காலேஜ் ஃபங்க்ஷன் வீடியோ, மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடியோ, பர்த்டே ஃபங்க்ஷன் வீடியோ, டூர் வீடியோ, லேப்டாப்பே ஒரு ரெட் அலர்ட் காமிக்குது. ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் படித்த எனக்கே ஒரு டேட்டாவை மெயின்டைன் பண்ண முடியல. எத்தனை டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ் நான் இது வரைக்கும் வாங்கிட்டேன், ஆரம்பத்துலேருந்து சிடி, டிவிடி, மெமரி கார்டு, பென்ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க்கு, எத்தனை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு இருந்தாலும் டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடமே பத்த மாட்டேது. வருஷம் வருஷம் வயசு ஏறுற மாதிரி டேட்டாவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சரி, நம்ம டேட்டா நம்ம தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஒரு 500 GB ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வாங்கி லேப்டாப்புக்கு மாட்டிட வேண்டியதான். லேப்டாப் வேறு ரொம்ப திணறுது. சரி, கதறாத மாற்றிறேன். ஸ்டோரேஜ் ஏறுற மாதிரி ரேட்டும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. கடைக்கார பாயிண்ட்டை போய் கேட்போம் என்ன ரேட்டு சொல்ல போகிறான்னு தெரில. பர்ஸு வேறு பல்க்காக இருக்குது. பெரிய அமௌண்ட்டாக கறந்துட போகிறான், போய் பார்ப்போம். தம்பி, நம்ம லேப்டாப்புக்கு ஒரு 500 GB ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று கொடுங்க. ஹார்ட் டிஸ்க் வேணுமா இல்லை எஸ்எஸ்டி வேணுமா இல்லை M.2 வேணுமா? என்னது, ஒரு ஹார்ட் டிஸ்க் தானே நம்ம ரேட்டு கேட்டோம், மூணு ஹார்ட் டிஸ்க் ரேட்டு சொல்கிறாரு. ஒரு வேளை நம்ம பர்ஸு கிறிஸை பார்த்துட்டாரோ? என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, ஒரு ஹார்ட் டிஸ்க் தானே உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் மூணு ஹார்ட் டிஸ்க் சொல்கிறீங்களே. மூணு ஹார்ட் டிஸ்க் சொல்லலை, மூணு டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் சொன்னேன். இது மூணு டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கா? ஆமாம். சரி, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லுங்களேன். வாங்க சொல்கிறேன். இதோ வரேன். இது தான் நான் தேடி வந்த ஹார்ட் டிஸ்க். இது வந்து சாட்டா ஹார்ட் டிஸ்க். இது 500 GB தான். ஆனால் இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100-130 MBPS ஸ்பீடு இருக்கும். இது உங்கள் நார்மலாக ஸ்லோவாக தான் இருக்கும். இது வந்து SSD சாட்டா ஹார்ட் டிஸ்க். இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300-350 MBPS வரும். இதை விட இது உங்களுக்கு 5 times பெட்டராக இருக்கும். அப்போ இதை விட இது ஸ்பீடா? ஆமாம். அப்புறம் இது வந்து இது ரேமு. அடா, இது ரேம் இல்லைங்க, இதுவும் SSD தான். என்னங்க சொல்கிறீங்க, இது ஹார்ட் டிஸ்கா? ஆமாங்க, இது M.2 NVMe SSD. என்னங்க மொய்மொய்ங்கிறீங்க? ஆமாங்க, இந்த SSDயோட அப்டேஷன் தான் இது. இதுவும் அதே 500 GB தான். ஆனால் இதோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு உங்களுக்கு 3500 MBPS இருக்கும். பார்க்குறதுக்கு ரேம் மாதிரி கேம் கேசட் மாதிரில இருக்குது. அப்படி தான் இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் இது தான். அப்படியா? அப்போ இதை விட இதுதான் ஸ்பீடு? இதுதாங்க ஸ்பீடு. அப்போனா ஒரு 1000 ரூபா வாங்கிக்கிட்டு எனக்கு இந்த ஹார்ட் டிஸ்கே கொடுத்துருங்க. 1000 ரூபாய்க்குலாம் இந்த ஹார்ட் டிஸ்க் வராது. ஸ்பீடு ஏற ஏற ரேட்டும் ஏறும். இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய், இந்த SSD வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபா, அதே நீ NVMe எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபா வரும். என்னது, 2000, 3000, 4000? 2, 3, 4? ஆமாங்க, நீங்கள் 2-3 நாள் மேலே முடிக்கிறதுக்கு நீங்கள் இதை வாங்கி 2 மணி நேரத்துல முடிச்சிடலாம்ல. அப்போ நான் SSD ஹார்ட் டிஸ்க் எனக்கு ஒன்று கொடுங்க. நீங்களும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஸ்டோரேஜ் தகுந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கோ இல்லை SSDயோ பார்த்து வாங்கிங்க. இதை பற்றி உங்கள் வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் டெக் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.